அடிதேவன் நம்மோடு இருக்கின்றார். நல்லவர் அவர், வல்லவர் அடைக்கலமானவர். உங்க கடனை மாத்தி, கஷ்டத்தை மாத்தி, இன்னைக்கு இருக்கிற இந்த அனுபவத்தை மாத்தி, சாப்பிட கூட வழி இல்லாம கஷ்டப்படுகிற கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு குடும்பத்தின் நிலையை கர்த்தர் மாற்றி, உனக்கு வீடு கட்ட முடியாது, சொந்த வீடு வராது, ஒரு வீட்டுல குடும்பத்துல ஆசீர்வாதமான ஒரு கல்யாணம் நடக்காதுன்னு சொன்ன கர்த்தர் சொல்றார், உனக்கு ஒரு வீடை கட்டி தருவேன், குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன், உன் வீட்டுல டூ வீலர் கூட கிடையாது, போர் வீலர் கர்த்தர் தருவார், உனக்கு அற்புதம் நடக்கும், ஆசீர்வாதம் வரும், உன் எல்கை பெரிதாகும், உன் வீடு ஆசீர்வதிக்கப்படும். முடியாது 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 நீங்க சொல்றீங்க, நடக்காது, என்ன ஆகுமோ தெரியல, எப்படி ஆகுமோ தெரியல. இயற்கைக்கு அப்பாற்பட்டதை செய்கிறவர் அவர், நமக்காய் அற்புதங்களை செய்கிறார். அஞ்சப்ப ரெண்டு மீன் 5000 பேருக்கு கொடுத்தாருன்னு சொன்னார், 12 கூட நிறைய மீன் எடுத்தாருன்னு சொன்னார். அதை நம்ம வாழ்க்கையிலும் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார், அவரால் செய்ய முடியும். ஒரு மீனை, வெள்ளிப்பணத்தை சுமந்து கொண்டு வந்து வரிப்பணம் செலுத்துவதற்கு கொடுக்க முடியுமானால் அதே சர்வ வல்லமை உள்ள தேவன் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். காகத்தை கொண்டு அப்பமும் இறைச்சியும் கொண்டு வர முடியும் சொன்னா உனக்காக கர்த்தராகிய தெய்வம் அதை செய்ய வல்லவர். ஒரு ஆணாருக்காக யாராலும் சிந்திக்க முடியாத ஒரு ஊற்றுக்கண்ணை அவரால் திறக்க முடியும் சொன்னா கர்த்தராகிய தெய்வம் சொல்கிறார், உனக்காக, ஆசீர்வாதத்துக்காக, நன்மைக்காக, பணத்துக்காக, தேவனுடைய பிள்ளையே, குடும்பத்தில் இருக்கிற தரித்திரத்தை கஷ்டத்தை மாற்றுவதற்காக ஒரு ஊற்று கண்ணை அவர் திறப்பார். தேவன் நம்மோடு இருக்கின்றார், நல்லவர் அவர், வல்லவர் அடைக்கலமானவர்.